ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் சிண்டி ஃபார் யூ. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப ரொம்ப நாளா ஆவலோட செம்மையா வெறித்தனமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த கியூட்டி பை எபிசோட் 1 பார்க்க போறோம். இந்த சீரீஸ்க்காக எத்தனை நாள் இப்ப ரிலீஸ் பண்ணுவான் அப்ப ரிலீஸ் பண்ணுவான்னு அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்து எல்லாருமே அவ்வளோ காத்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்த டைம் வேஸ்ட் ஆகாம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்தே அவ்வளோ சூப்பரா இருக்கு மக்களே. இப்ப இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கலாமா? ஓப்பனிங் சீன்ல ஒரு பையன் அப்படியே ஸ்டைல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த பையனோட மனசுல எனக்கு கல்யாணம் மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு. நம்ம கஷ்டப்படும் போதும் சரி, நம்ம நல்லா இருக்கும் போதும் சரி, கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது அந்த உண்மையான காதல் தான். எனக்கும் ஒருத்தர் உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை. எனக்கும் என்னோட ஃபியான்சேக்கும் 2 வருஷம் முன்னாடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபேமிலி ரொம்ப ஆத்தென்டிக்கான தாய் ஃபேமிலி, அந்த குடும்பத்தோட வாரிசு பேரு கியா, அதான் நான். அந்த இன்னொரு குடும்பம் சைனால இருந்து இமிகிரேட் ஆயிட்டு தாய்க்கு வந்தவங்க. ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தாலும் இப்ப என்னோட ஃபியான்சேக்கு 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ற போட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு போ, எப்படியோ இப்பயாச்சும் வந்தியே. ஓகே ஓகே, இப்ப கேரக்டருக்குள்ள வருவோம். இப்ப நம்ம கியாவோட வாய்ஸ் ஓவர்ல இவன் தான் என்னோட ஃபியான்சே இல்லையன். எங்க கதையை கேக்குறவங்களுக்கு இது ஏதோ ரொமான்டிக் நாவல்ல இருந்து வர மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்து எங்கேஜா இருக்கோம். என்னோட கிராஜுவேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் நான் லியானோட லைஃப் பார்ட்னர் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியானை பாத்துக்கிட்டு அப்படியே கியூட்டா சிரிச்சுக்கிட்டே போய் கிட்ட நிக்கிறான். லியானை பாக்க பாக்க கியாவோட மனசுல அவ்வளவு ஒரு சந்தோஷம். இவனோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் எதை வேணாலும் மாத்திப்பேன், ஆனா இவன் ஏன் இப்படி பண்ணான் தெரியல. இப்படி இவன் நினைச்சுட்டே இருக்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் தனியா ஒரு ரூம்ல இருக்க மாதிரி இருக்கு. நம்ம கியாவோட ஃபேஸை பார்த்தாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோம்ல லியான், இதுக்கு லியான் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. ஆனா நீ தானே சொன்ன என் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொன்னியே, அது மட்டும் இல்லாம எனக்கு ப்ரப்போஸ் பண்றேன்னு வேற சொன்ன. ஆமா சொன்ன, நான் ப்ரப்போஸும் பண்ணுவேன், ஆனா நான் எப்ப உன்கிட்ட கேட்டாலும் இப்படின்னு நம்ம கியா ஏதோ கேட்க வர லியான் அப்படியே அவனை நிறுத்திட்டு நீ என் கிட்ட நான் உன்ன லவ் பண்றேன்னு கேட்டனா என்னோட பதில் இல்லன்னு தான் இருக்கும். இத கேட்டு ஒண்ணுமே கியா கிடையாது. வெளியில பாக்க அப்படியே கம்முன்னு சமத்து பைய மாதிரி இருந்தாலும் பையன் சரியான யோயோ டைப், அதுவும் வெறித்தனமா பைக் ரேசிங் போற ஒரு பையன். இப்படி அன்னைக்கு பைக் ரேசிங் போய்கிட்டு இருக்க அவனோட ஃப்ரெண்டு டியோ அங்க வரா. இப்ப கியா அவன் கிட்ட வந்த உடனே ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமாடா, தனியா இந்த ரேசிங் ட்ராக்ல இவ்ளோ காஸ்ட்லியான பைக்கை வச்சு சுத்திட்டு இருக்க. இதுக்கு கியா அவன் கிட்ட டேய் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா இங்க வரவேண்டா, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல. டேய் உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நீ வர வேண்டியதானடா, என்ன ஏண்டா கூட்டு வந்த அப்படின்னு கேக்க. டே மச்சி, நீயும் நானும் யூகேல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கூடாதுதான எவ்வளவு கோவக்காரன்னு உனக்கு தெரியும்ல. இதுக்கு கியா என்னதான் இருந்தாலும் லியான விட அவன் கொஞ்சம் கம்மி தான்டா, இன்னைக்கு மட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத விடுறா, நாளையில இருந்து நான் லியானுக்காக அந்த நல்ல பையன் லுக்ல மறுபடியும் இருக்கணும்டா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் இருந்தாலும் என் செல்ல குட்டி லியானுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்டா அப்படிங்கிறா. சோ இப்ப விஷயம் புரியுதா மக்களே, நம்ம சண்டை கோழி படத்துல வர மீரா ஜாஸ்மின் கேரக்டர் மாதிரி லியான் கூட இல்லாத மத்த டைம் எல்லாமே சரியான அருந்த வாழ் பையன். ஆனா லியான் முன்னாடி மட்டும் ஒண்ணுமே தெரியாத அப்பாவே பையன் மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே கியூட்டா இருக்கிற பைய மாதிரி இருப்பா. இப்ப அடுத்து நம்ம லியானுக்கு வருவோம். யாரா இவ கண்ணாடி போட்டு ஸ்டைலா இறங்குறானேன்னு பாக்குறீங்களா? இவன் நம்ம லியானோட செக்ரட்டரி. இப்ப லியான் கார்ல இருந்து இறங்கி அப்படியே ஸ்டைலா ஆபீஸ்க்குள்ள நடந்து போக ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்றது. அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு இப்ப ஆட் எப்படி பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான், நம்ம இந்த ஆட் கேம்பெயினுக்கு LGBT கம்யூனிட்டில இருந்து 2 பேர் எடுக்கலாம், அதுல
ஒருத்தங்க ரொம்ப கருப்பா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்காது. இன்னொருத்தங்க ரொம்ப வெள்ளையா இருப்பாங்க, அதனால அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சிட்டே இருக்கு. இப்ப இந்த கருப்பா இருக்க பர்சன் நம்ம கில் அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் குடிச்ச உடனே அவங்க அப்படியே தக தகன்னு மின்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பா குவிஞ்சுகிட்டே இருக்கு. இப்படி ஒரு கன்றாவியான அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நமக்கே கடுப்பாவதே, லியானுக்கும் அதே மாதிரி வெறுப்பாகுது. ஆமா, இதெல்லாம் ஒரு கான்செப்ட் நீ என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கியா? இன்னும் எல்ஜிபிடி கம்யூனிட்டிய எவ்வளவு நாளை காமெடி ரோல்க்கு யூஸ் பண்ணிட்டு இருப்ப? இதுதான் உன்னோட கேவலமான ஐடியானா? நீ ரிஜெக்டட், வெளில போ அப்படின்னு சொல்லிடுறா. இப்படி சொல்லிட்டு இருந்தால பாத்துட்டு, ஒருத்தவங்க தோற்றத்தை வச்சுதான் அவங்க பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் கிடையாது. கடுமையான உழைப்பே விடாமுயற்சி இருந்தா யாரு வேணாலும் மேல வரலாம். அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றான். இப்படி அவனோட மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு கேபினுக்கு போக, அப்ப அவனோட செக்ரட்டரி இருக்கால, இவனோட பேரு ஃபெய். இப்ப ஃபெய் கிட்ட இன்னைக்கு நைட் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் மீட் பண்ணும் வர சொல்லு அப்படின்னு சொல்றான். ஃபெய்யும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நிக்க, நம்ம லியானு எதுவும் சொல்லாம அவனே பாத்துட்டு இருக்கான். லியான் ஏதாவது சொல்லுவான்னு ஃபெய்யும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. லியான் அவனை பாத்துட்டு, என்ன சார், இப்படி மூணு தடவை நம்ம லியான் சொன்ன உடனேதான் ஃபெய்க்கு புரியுது. ஓ, வெளில போ சொல்றாரா? ஏன் சார், அதை வாய திறந்து சொன்னா என்ன குறைஞ்சா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டே போறான். இப்ப அடுத்த சீன்ல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கம் பாரை காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் ஹேண்ட்ஸமா உட்கார்ந்துட்டு இருக்க, இவன் தான் டியோ சொன்ன ஈ. இப்ப அங்க நம்ம லியானும் வந்து உட்கார, நீ எப்பவும் போல ஷார்ப்பா பத்தே காலுக்கு வந்துட்ட அப்படிங்கிறா லியான் கிட்ட. லியானும் ஈ கிட்ட, நீ ஷார்ப்பா பத்து மணிக்கு வந்துருவன்னு எனக்கு தெரியும், அதான் நான் பத்தே காலுக்கு வரேன் அப்படின்னு சொல்றான். இப்ப ஃபெய் கிட்ட, ஆமா ரெஸ்டாரண்ட்ல எப்படி போய்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். இன்னைக்கு ரொம்ப கூட்டம் இல்ல சார், ஆனா எல்லா டேபிளும் ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அந்த சீக்ரெட் பார் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்க, ஈ இதுக்கு என்னது சீக்ரெட் பாரா? ஆமா, பக்கத்துல ஜெமினின்னு ஒரு பார் இருக்குல்ல. ஓ ஆமா, நானும் கேள்விப்பட்டேன், அந்த பாருக்கு என்ன அப்படின்னு கேக்க, இதுக்கு ஃபெய், இன்னைக்கு அந்த பார்ல செம்மையான கூட்டம் சார், ஏன்னா இன்னைக்கு கிரண் அங்க பெர்ஃபார்ம் பண்ண போறான். ஈ இதுக்கு என்னது கிரண், யார் அவன், அவனுக்கு இவ்ளோ ஃபேன்ஸா, அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கே அப்படின்னு சொல்ல, இதுக்கு நம்ம லியான் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, அதை தெரிஞ்சுக்க எனக்கும் தான் ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்து இங்க அந்த ஜெமினி பார காட்டுறாங்க. அங்க ஒரு டிரம்மர் வெறித்தனமா டிரம்ஸ் வாசிச்சுக்கிட்டே பாடிட்டு இருக்க, அவனை சுத்தி அவ்வளோ ஃபேன்ஸ் கூட்டம் ஆற வாரத்தோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவன் பாடி முடிச்சுட்டு உள்ள போக, இந்த டிரம்மர் வேற யாரும் இல்ல, நம்ம கியாதா. சோ இவனோட இன்னொரு ஸ்டேஜ் நேம் தான் கிரண். இப்ப அந்த கிளப் ஓனரும் பின்னாடியே வரான். அந்த கிளப் ஓனர் யாருன்னு தெரியுதா மக்களே? தெரிஞ்சா அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்களே பாப்போம். ஆனா இந்த சீரீஸ்ல சத்தியமா யார பாக்குறதுன்னே தெரியல ஆரம்பத்துல இருந்து. சோ இந்த பார் ஓனரோட பேரு ஜே. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அங்க உட்கார்ந்துட்டு இருக்க, அங்க டியோ வரா. டே கியா, என்னடா உட்காந்துட்ட, சீக்கிரமா போலாம் அப்படின்னு சொல்ல. டே இப்பதாண்டா வந்து உட்கார, செம்ம டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல. டே அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் வாடா, இப்ப கிளம்புனாதான் நைட்டு ஈ கால் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு செக் பண்றதுக்குள்ள நான் வீட்டுல இருக்க முடியும். இதுக்கு ஜே அவன் கிட்ட, ஏன்டா இன்னைக்காச்சும் கொஞ்ச நேரம் கிட்ட பேசிட்டு இருக்கலாம்னு நினைச்சேன், இவனாலதான் இந்த பாருக்கு கஸ்டமர்ஸே அதிகம் வராங்க. இதுக்கு கியா அவன் கிட்ட, இன்னொரு நாள் பாக்கலாம்டா, நாளைக்கு வேற ஃப்ரைடேவா இருக்கு அப்படின்னு சொல்ல. ஏன் ஃப்ரைடேவா இருந்தா என்ன அப்படின்னு கேக்குறான் ஜே. இதுக்கு டியோ, ஃப்ரைடேவா இருந்தா என்னவா, இந்த புள்ளிங்கோ கிரண் எல்லாம் போய் நாளைக்கு கியூட் பேபி கியாவா வருவான் தெரியுமா? ஏன்னா நாளைக்கு லியான் கூட ஐயாக்கு டேட் இருக்கு, எதை மிஸ் பண்ணாலும் பண்ணுவானே தவிர லியான் கூட டேட் அவன் மிஸ் பண்ணவே மாட்டான். இதுக்கு ஜி, சரிடா டேட் தானே, அவனும் இங்கே கூட்டு வந்துரு. இதுக்கு கியா, அது என்னால முடியாதுரா, நான் ஒரு டிரம்மர் சிங்கர்னு எனக்கு இன்னொரு பேரு கிரண் இருக்குன்னு லியானுக்கு தெரியாது. இதுக்கு ஜெய், என்னது தெரியாதா? ஏண்டா லியானுக்கு நான் இந்த மாதிரி ஒரு வெல் பிஹேவ்டா நல்ல பையனா இருந்தாதான்டா பிடிக்கும். இப்படி இவன் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு குட்டி பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இதுல நம்ம லியானும் கியாவும் ஒரு டைம் டேட் போயிருப்பாங்க. அங்க என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போய் டேபிள் கிட்ட உட்காரலான்னு போக, அங்க இருக்கிற வெயிட்ரஸ் பொண்ணுங்க லியான பார்த்து சைட் அடிக்கிறாங்க. நம்ம கியா அப்படியே திரும்பி, அவன் ஏன் ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். இப்படி செம்ம குஷியா டேபிள போய் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, இப்ப லியான் கியா கிட்ட, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் வர சொல்லிருக்கேன், எனக்கு வேற டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, கியா மனசுக்குள்ள அவ்வளவு கடுப்பாகுறா. ஏன்டா அவனு கிளைண்ட் பாக்க டைம் இல்லனா நம்ம டேட்டு கூட அவங்களை வர சொல்லுவேன், ஆனா வெளியில அதனால என்ன, பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்ப இந்த கிளைண்ட் ஒரு பொண்ணு, இந்த பொண்ணோட பேர் ஜீனி. அவ வந்ததுல இருந்து லியான் கூட பிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, கை கொடுக்கறன்ற பேர்ல அவன் கைய தடவுறா, உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம லியானோட கைய பிடிக்கிறா, இது எல்லாத்தையுமே கியா பாத்துக்கிட்டே இருக்கான். இது அப்பப்போ லியானு நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப கியா ஜீனி கிட்ட, நான் லியானோட ஃபியான்சே அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு என்னமோ அதை விளையாட்டா எடுத்துக்கிட்டு, நீ ரொம்ப காமெடி பையன் போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொன்னதும் இல்லாம ஏதோ ஒரு ப்ரொபோசல் காட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம லியான் கிட்ட போய் மொபைல் எல்லாம் காட்டிட்டு இருக்கான். அப்படியே அவன் கைய பிடிக்கிறதும் ஷோல்டர் தடவுறதுமாவே இருக்க, லியான் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப கியா வேணும்னே அப்படிங்கிற மாதிரி தொண்டை கட்டின மாதிரி பண்ண, இந்த ஜீனி பொண்ணு அவனை பாத்துட்டு, என்னாச்சு அப்படின்னு கேக்க, அது தொண்டை கொஞ்சம் இன்ஃபெக்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அதே நேரம் கரெக்டா சாப்பாடு எல்லாம் வர, ஜீனி இப்போ உனக்கு தொண்டை சரி இல்லாத போது இவ்வளவு சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? இப்படி சொல்லிட்டு லியான் பக்கம் திரும்பி, எனக்கு செம்மையா பசிக்குது, நானும் லஞ்சு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. இதை கேட்டு கியா ஆல்ரெடி ஷாக்ல இருக்க, நம்ம லியான் அப்படியே திரும்பி கியா கிட்ட, உனக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறான். இப்ப டக்குன்னு கியா அந்த டேபிள் முன்னாடி
வந்துட்டு என்ன என்ன பார்த்தா இப்பரா தெரியுது உனக்கு, எவனா டேட்டுக்கு மூணு பேரை கூப்பிட்டு வருவாங்களா, நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு நீ எப்பயாச்சும் யோசிச்சு பாத்திருக்கியா? இவன் என்னடானா, நான் ஃபியான்சின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட கைய பிடிக்கிறா சொல்ற தடவரா, நீ என்னமோ குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்க. இல்ல நான் கேக்குறேன், நான் என்ன தொக்கா, நான் என்ன பழைய தக்காளி தொக்கா, இப்படி உணர்ச்சி வசத்துல பொங்கி பேச என்னடா நம்ம கியாக்கு ரோஷம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா, பயபுள்ள இது எல்லாத்தையுமே உன் மனசுல ஓட விட்டுருக்கான். ஆக்சுவலி நேர்ல சிரிச்சுக்கிட்டே இல்லையான்னு பாத்துட்டு அதனால என்ன தாராளமா சாப்பிட்டோம் அப்படிங்கிறான். இப்படி டேட்டு நடந்த விஷயம் எல்லாம் ஜெய்கிட்ட சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா, எனிவேஸ் ஆல் தி பெஸ்ட் அப்படிங்கிறான். இப்ப அடுத்த நாள் யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போக அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கியா கிட்ட, டே எங்கடா போற, வா பார்பிக்யூ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, இல்லடா இப்ப லியான் கூட ஒரு டேட் இருக்கு, நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்க ஒரு பையன் எல்லாம் பிரம அப்படிங்கிறான். இவனை கண்டுக்காம எல்லாரும், ஏண்டா இந்த யூனிஃபார்ம்க்கு என்னடா டைம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அவனை போய் பார்க்க வேண்டியதானே. இதுக்கு கியா, ஐயோ சான்ஸ் இல்லடா, லியான் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒரு பொண்ணு, ஆமா லியானுக்கு இவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறான் தானே தெரியும், இவன் மெக்கானிக்கல் படிக்கிறான்னு அவனுக்கு தெரியுமா? இதுக்கு மறுபடியும் இந்த சாமியார் பையன் எல்லாம் பிரம அப்படிங்கிறான். ஐயோ டே இவன் கூட இருந்தா நம்மளே சாமியார் ஆக்கிடுவாண்டா, வாடா போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடுறாங்க. டே டே நில்லுங்கடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் பின்னாடியே போறான். வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு ஜம்மனு ரெடி ஆயிட்டு வர நம்ம லியான் அவனை பார்த்து, நீ 7 மணிக்கு வரணும், ஆனா 7:09 வந்திருக்க, இதுக்கு நம்ம கியா சாரி லியான் இன்னைக்கு எக்ஸாம் இருந்துச்சு, டீச்சர் சீக்கிரமா விடல அதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் மனசுல, ஏண்டா 9 நிமிஷம் தானே லேட்டா வந்தேன், 9 மணி நேரமா லேட்டா வந்தேன், இதுக்கு லியான் அடுத்த டைம் லேட்டா வந்தனா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு, நீ ஏன் வரலன்னு என்னால கவலைப்பட்டுட்டே இருக்க முடியாது, இப்ப வா பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம கியா மனசுல, ஐயோ எப்பா டே மறுபடியும் அதே ரெஸ்டாரண்டாடா, நான் எப்படா எனக்கு பிரெஞ்சு சாப்பாடு பிடிக்கும்னு சொன்னேன், ஆனா இதெல்லாம் மனசுல மட்டும்தான், வெளியில எதுவுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு அவன் பின்னாடி போறான். இப்ப கரெக்டா ஃபேய் ஓடி வந்துட்டு, சார் நம்ம ஆபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்றான். நம்ம லியான் அதை அப்படியே பாத்துட்டு ரெஸ்டாரண்ட் போறதே மறந்துட்டு உட்காந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறான். கியாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கொஞ்ச நேரம் தங்கிட்டே லியான கூப்பிட்டுட்டு, இன்னைக்கு நம்ம டேட் இல்ல அப்படின்னு சொல்றான். ஆபீஸ்ல ஒரு அர்ஜென்டான வேலை வந்துருச்சு, இத நான் கண்டிப்பா இப்ப சீக்கிரம் முடிச்சாகணும், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்றான். இப்ப வேற வழி இல்லாம நம்ம கியாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றது போக வெயிட் பண்றான் இவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். பாவம் காலையெல்லாம் மறுத்து போய் வலிக்கவே ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு, இப்படியே உட்காந்துருந்தா வேலைக்கு ஆகாது, ஒரு பாட்டாச்சும் கேட்கலாம்னு சொல்லிட்டு லியான டிஸ்டர்ப் பண்ணாம ஹெட்செட் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டு பொறுமையா பாட்டை வைக்க, அந்த பாட்டே ஹெவி டிரம்மிங் உள்ள பாட்டு போல, ஆடிய பாதமும் அலாவுதீன் பூதமும் சும்மா இருக்குமா, இவனோட டிரம்மர் இன்ஸ்டிங்க்ட் அப்படியே வெளில வந்து ஒரு மாதிரி மூடுக்கு வந்து கைய காலம் ஆட்டிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் லியான் அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். இப்படி ஒரு மாதிரி காத்துலயே வாசி முடிக்க அப்படியே திரும்பினா லியான் இவனை பாக்குறது அப்பதான் ரியலைஸ் பண்றான். ஆச்சுச்சோ மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அப்படியே நல்ல பையன் போஸ்ட்ல உட்காந்துட்டு, அது பாட்டு அப்படி ஏமேல தப்பு இல்ல, நீ வேணா வந்து கேட்டு பாரு அப்படின்னு சொல்றான். இப்ப லியான் எழுந்தவன் கிட்ட வந்து, எனக்காக வெயிட் பண்றது உனக்கு போர் அடிக்குதா அப்படின்னு கேக்குறான். இதுக்கு கியா மனசுல, ஆமாண்டா போர் தான் அடிக்குது, ஆனா நீ ஆச்சு அப்படின்னு நினைக்க, வெளியில லியான் கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லியானும் இதுக்கு, ஐம் சாரி ஆபீஸ்ல இந்த பிரச்சனை இவ்வளவு நேரம் நடக்கும்னு நினைக்கல. இதுக்கு கியா சிரிச்சுக்கிட்டே அவனை பாத்துட்டு, இந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல என்ன இருக்கு, உனக்காக நான் லைஃப் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல லியானும் திருப்பி சொல்லுவான்னு பார்த்தா அவன் ரியாக்சனே இல்லாம அப்படியே அமைதியா இருக்கான். இத பார்த்தோன்னே கியாக்கு ஒரு மாதிரி ஆகுது, எதுவுமே சொல்லாம அப்படியே அங்கிருந்து வெளில போக கியாவும் பின்னாடியே போறான். போறவன் அட்லீஸ்ட் பின்னாடி வர கியாக்கு கதவையாச்சு பிடிப்பான்னு பார்த்தா அதை கூட பண்ணாம அவன் பாட்ட கதவு திறந்துட்டு போயிடுறான். இப்ப கியான்னு அவன் பக்கத்துல வந்து நிக்க, லியான் அவன் கிட்ட, உனக்கு லேட் ஆயிடுச்சுன்னா நீ கிளம்ப அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல, உன் வேலை முடிகிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், அதுக்கப்புறம் நீயே வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணு அப்படின்னு சொல்றான். உனக்கு ஏதாவது பசிச்சதுன்னா ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு லியான் சொல்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றான். வெயிட் பண்றதா இருந்தா ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நகர்ந்து போக, லியான் 1 நிமிஷம், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என் கிட்ட பேச பிடிக்காம வெளில வந்துட்டியே, இதுக்கு லியான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த டாக்குமெண்ட் எடுக்க தான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இல்ல லியான், நான் எப்ப அந்த வார்த்தையை உன்கிட்ட சொன்னாலும் உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை நான் கவனிச்சுட்டு தான் இருப்பேன், அந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் உனக்கு என்ன பார்த்து பேசவே முடியாத மாதிரி இருக்கும், நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல அப்படின்னு லியான் சொல்ல, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லவ் யூன்னு சொன்னேன்ல, அதை பத்தி தான் பேசுறேன், இது வரைக்கும் நீ என்கிட்ட லவ்ங்கிற வார்த்தையை சொன்னதே இல்ல, நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. இதுக்கு லியான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கு, நம்மளோட இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறான் கியா. இப்ப லியான் அவனை டக்குன்னு நிறுத்திட்டு, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு காரணம் உன்னோட தாத்தா தான் அப்படின்னு சொல்றான். இப்ப ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம கியா லியான் குடும்பம் எப்பவுமே ஒரு க்ளோஸ் ஆன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா கியா பிறந்த உடனேவே அவனோட தாத்தா லியான கூப்பிட்டு, நீ தான் எப்பவுமே கியாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியே சின்ன குழந்தையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்றாங்க. இப்ப ஒரு நாள் அவங்க ஊர்ல ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் நடக்க, அப்ப ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்றாங்க, அதுல கியாவோட அம்மா லியானையும் கூப்பிட, லியானோட தாத்தா அதுக்கு, இது ஃபேமிலிக்குள்ள பண்ற விஷயம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு கியாவோட தாத்தா, எனக்கு லியானோ ஒரு பேரை மாதிரிதான், அதனால அவனையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த செரிமனி நடந்துட்டு இருக்க, நம்ம கியாவோட தாத்தா லியானோட கையில ஒரு கயிறை கட்டிட்டு, இனிமேல்
எப்பவுமே நீ கியாவை பாத்துக்கணும், அதுக்கு ப்ராமிஸா தான் இந்த கயிறு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு இந்த குட்டி பையன் கியா, அம்மாவும் அப்பாவும் கூட இந்த கயிறு கட்டிருக்காங்க, அப்பனா என்ன தெரியுமா இல்லையன், தாத்தா பிளான் பண்ணிதான் இந்த செரிமனி அரேஞ்ச் பண்ணிருக்காரு, ஏன்னா எனக்குதான் உன்னை ரொம்ப பிடிக்குமே, அதனால நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அங்க இருக்கவங்க எல்லாருமே சிரிக்க, கியாவோட தாத்தா அவன் கிட்ட, இங்க பாரு கியா, நீ இப்ப ரொம்ப சின்ன பையன், கல்யாணம் எல்லாம் இப்ப பண்ண கூடாது, நீ வளர்ந்த காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா அது வரைக்கும் வேணா நீங்க எங்கேஜா இருங்க அப்படின்னு சொல்றாரு. எங்கேஜ்னா என்ன தாத்தா, எங்கேஜ்னா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிட்டே இருப்பீங்க, கரெக்டான டைம் வரும்போது ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இப்படி சொல்ல நம்ம கியாக்கு ஒரே சந்தோஷம். லியான் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்படி இந்த விஷயம் ஞாபகப்படுத்திக்கிட்டே லியான் கியா கிட்ட, உன்னோட தாத்தாக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அதனால தான் நம்ம எங்கேஜா இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இப்பதான் ஸ்டார்டிங்ல நடந்த அந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலயோ இல்ல ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதாலயோ அவங்க லவ் பண்றாங்கன்னு அர்த்தம் இல்ல. இதுக்கு கியா, அப்படின்னா இந்த எங்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணிடலாம் லியான், இதுக்கு அதுக்கு அவசியம் இல்ல, நம்ம ரெண்டு பேர் தனித்தனியா வாழலாம் அவ்வளவுதான். இப்படி இவன் சொன்ன உடனே கியாவோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஆனா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு, இதுல ஓன் டிசிஷன் மட்டும் தான் ஃபைனல் கிடையாது, எனக்கும் டிசைட் பண்ற உரிமை இருக்கு, இவ்வளவு நாள் எனக்கு புரியல, நான் என்ன பண்ணாலும் உனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, ஆனா இனிமேல் உன்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்படி கியா சொல்லிக்கிட்டே போக, இங்க பாரு கியா போது நிறுத்து அப்படின்னு சொல்றான். இப்ப உன் கூட டேட் வரலங்கிறதுக்காக நீ இவ்வளவு கோவமா இருக்கியா, நான் கோவமா இருக்கேன்னு சொல்லவே இல்லையே, என்னால இதுக்கு மேல எடுத்துக்க முடியாது, இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்க உள்ள ஈ ஓடி வரா. லியான் ஆபீஸ்ல இருக்க பிரச்சனை பெருசாயிடுச்சுரா, இதுக்கு லியான் அந்த பிரச்சனை கூட சமாளிச்சிடலாண்டா, இந்த கியாவோட ப்ராப்ளம் தான் சமாளிக்கவே முடியல. இதுக்கு கியா அவன் கிட்ட, நான் ஏன் எங்கேஜ்மெண்ட் நிறுத்துறேன்னு சொல்றதுக்கு நீ வேணா ஒரு நல்ல ரீசன் சொல்ல அப்படின்னு கேக்குறான். இதுக்கு லியான் கிட்ட வந்து அவன் கண்ணை பாத்துக்கிட்டே, எனக்கு என்ன பயம், நான் ஓப்பனாவே சொல்றேன், நான் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன்ன மாதிரி ஒரு பொம்மையே இல்ல. இதுக்கு கியா சர்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு, ஓ நான் என்ன பொம்மை மாதிரி கியூட்டா இருக்கேனா, டேய் நான் பொம்மைன்னு சொன்னது ஆனபெல்ல வர பேய் பொம்மைடா. இத கேட்டோன்னே கியாக்கு அவ்வளவு கோவம் வருது, ஆனா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்க கிளம்புறான். அவ கிளம்பினதுக்கு அப்புறமும் இந்த லியான் சும்மா இல்லாம, யாருன்னா ஆனபெல் பேய்க்கு பயப்படாதவங்களா பாத்து இவனை கொண்டு போய் டிராப் பண்ணுவாங்கப்பா அப்படிங்கிறான். இப்ப கியா நேரம் வீட்டுக்கு வர உள்ள போகாம டியோக்கு கால் பண்ணிட்டு, டே இன்னும் அரை மணி நேரத்துல என்னோட சீக்ரெட் ஹவுஸுக்கு வந்துடுறா, நான் உங்ககிட்ட முக்கியமா பேசணும் அப்படின்னு சொல்றான். டியோவும் இப்ப அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க, கியா அழுதுகிட்டே உள்ள வரா. என்னாச்சுரா, ஏன் அடற அப்படின்னு கேக்க, டியோவை கட்டி புடிச்சுக்கிட்டு லியான் என்ன லவ் பண்ணலன்னு சொல்றான்டா, அவன் என் கூட எங்கேஜா இருக்கிறது அவனோட கடமைன்னு சொல்றான்டா, இப்படி சொல்லிட்டு பாவம் கியா கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். டியோ அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உள்ள கூட்டு போறான். இப்ப இங்க லியானோட ஆபீஸ்ல லியானுக்கு இன்னும் கியா சொன்னது ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. ஈ இதை கவனிச்சுட்டு, நீ வேணா கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கூடா, நம்ம அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல, இந்த பிரச்சனை இன்னைக்கே முடிச்சாகணும் அப்படின்னு சொல்றான். இதுக்கு ஈ, உன்னோட பியன்சி பத்தி பேசுறியா, அதெல்லாம் இல்லடா, ஆபீஸ் விஷயத்த இன்னைக்கே முடிச்சாகணும். ஈ இப்ப லியான் கிட்ட, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ இவ்ளோ டல்லா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இப்ப லியான் பொறுமையா அவன் கிட்ட, சடனா கியா இந்த எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலான்னு சொல்றான்டா. நீ இதுக்கு, இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியலடா, எப்பயோ பெரியவங்க போட்ட ஒரு எங்கேஜ்மெண்ட் நீ ஏன் இவ்ளோ சீரியஸா எடுத்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் இப்ப எங்கேஜா இருக்கிறது லீகலி வேலிட் கூட கிடையாது, அதுவும் இல்லாம இது அரேஞ்ச் மேரேஜ்ரா, எனக்கு நிஜமாவே நீ ஏன் இப்படி பண்றேன்னு புரியவே மாட்டேங்குது. இதுக்கு லியான் ஏதோ யோசிச்சுட்டு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாதரா அப்படின்னு சொல்றான். இப்ப அடுத்து ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க, நம்ம கியாவோட தாத்தா லியான கூப்பிடுறாரு. சின்ன வயசுல ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். நம்ம லியான் ஒரு மாதிரி சட்டலா சிரிச்சுட்டு ஞாபகம் இருக்குன்னு சொல்றான். உனக்கு நிஜமாவே விருப்பம் இருந்துச்சுன்னா, உன் மனசு இன்னும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா, கியா கிராஜுவேட் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க ரெண்டு பேருக்குமே விருப்பம் இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஓ என்னாச்சு சடனா அப்படின்னு கேக்க, ஏன்னா நான் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல, கியாவை நீ நல்லா பாத்துக்கணும், ஏன்னா உன்ன தவிர வேற யாருமே அவனை நல்லா பாத்துக்க முடியாது, உனக்கு இதுக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு லியான் சட்டலா சிரிச்சுட்டு அமைதியா இருக்கா. இப்ப அடுத்த சீன்ல பார்த்தா கியாவோட தாத்தா இறந்து போயிடுறாரு. நம்ம கியா அவசரமா யூகேல இருந்து ரிட்டர்ன் வர தாத்தாவோட பிரிவு அவனால தாங்கவே முடியல. தாத்தா கூட முடியல, நீ கிட்ட யாருமே ஏன் சொல்லலன்னு சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கியாவோட அம்மா லியான் கிட்ட வந்து, அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் பத்தி நான் அவர்கிட்ட பேசினேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு லியான் சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்து, என் மனசுல எந்த வித மாற்றமும் இல்ல, நான் தாத்தாக்கு என்ன வாக்கு கொடுத்தேனோ அது இப்பவும் என் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்றான். சோ இன்டைரக்டா கியாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கும் விருப்பம் இருக்குன்னு சொல்றான். இப்ப அடுத்து இங்க கியாவோட அந்த சீக்ரெட் வீடுக்கு வருவோம். பாயா செம்மையா குடிச்சிட்டு கண்ணா பின்னாடி பாட்டு பாடி கத்திக்கிட்டு இருக்கான். இவனை ஒரு டைம் பாக்கும் போது அப்படியே கட்டி பிடிக்கணும் தோணுது, அடுத்த டைம் எட்டி மூஞ்சிலே உதைக்கணும் தோணுது, இப்படியும் பாட்டு கத்திக்கிட்டு இருக்க. நீ கத்தாதரா, பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆயிட போறான் அப்படின்னு சொல்ல, என்னது பக்கத்து வீட்டுக்காரன் டென்ஷன் ஆவானா, டேய் இந்த வீடு அவ்வளவு சவுண்ட் ப்ரூஃபா ரெடி பண்ணிருக்கேன்டா, நான் பாடினாலும் சரி ட்ரம்ஸ் வாசிச்சாலும் சரி வெளில யாருக்குமே கேட்காது, இப்படியும் அவன் பாட்டு மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்க. இப்ப நம்ம டியோக்கு ஈ கால் பண்றா. அப்படியே மெதுவா வந்து ஈ கிட்ட பேசிட்டு இருக்க, நீ எங்க இருக்க, எங்க போன அப்படின்னு கேக்குறாங்க. அது நான் கியா கூட தான் இருக்கேன், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துறேன் அப்படின்னு சொல்ல, நீ குடிக்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா குடிக்க மாட்டேன், நீயும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்றான். இப்ப இங்க உள்ள கீ என்ன பண்றான்னா, கையில ஒரு பொம்மைய வச்சுக்கிட்டு, நான் பாட்டு
வரல நீயும் என் கூட சேர்ந்து பாட்டு பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொம்மை ரியாக்ஷனே கொடுக்காம அமைதியா இருக்க, நீ ஏன் பாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய போட்டு அடிச்சு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப டேயோ உள்ள வந்துட்டு, டே ஈ வந்துட்டான்டா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் பிளீஸ் அப்படின்னு கேட்க, டே உன் ஃப்ரெண்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ என்ன விட்டு போறியாடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். டே ஈ எவ்வளவு டென்ஷன் ஆவான்னு உனக்கு தெரியும்லடா. என்னடா டென்ஷன் ஆவா, லியான விட அவன் ஒன்னும் கோவக்காரன் கிடையாது, அது என்னமோ கரெக்ட் தான்டா, அதனாலதான் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ என்னமோ. இப்படி சொல்லிட்டு நம்ம டியோ அங்க இருந்து கிளம்பி போக, இவன் இன்னமும் தனியா பாட்டு பாடி கத்திக்கிட்டே இருக்கான். இப்படியே பாட்டு பாடி டயர்ட் ஆயிட்டு சோஃபாலே தூங்கிடுறான். இப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்க, அவன் கிட்ட யாரு வரான்னு பார்த்தா நம்ம லியான. அப்படியே கிட்ட வந்து தரையில உட்காந்துட்டு அவன் ஃபேஸ் கிட்ட வந்து கண்ணை பாத்துக்கிட்டே இருக்க, நம்ம கியா டக்குன்னு கண்ணு முடிச்சு பாக்குறான். அவனை பார்த்தவனே டக்குன்னு அப்படியே பயந்து எழுந்து உட்கார, நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். இதுக்கு நம்ம லியான சட்டதா சிரிச்சுட்டு, நீ என் மேல கோவமா இருக்கே அப்படின்னு கேக்குறான். இப்ப கியா கொஞ்சம் தடுமாறிக்கிட்டே, அது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்க, என்ன பாரு அப்படின்னு சொல்றா லியான். கியா திரும்பாம இருக்க, நம்ம லியான் அப்படியே மெதுவா கியா கிட்ட வரான். அப்படியே கிட்ட வந்து உட்காந்து கியாவோட இடுப்புல அப்படியே கட்டி பிடிச்சுக்க, நம்ம கியாவுக்கு ஒரே படப்படன் ஆகுது. லியான் மெது மெதுவா கிட்ட வந்து கியாவோட கழுத்துல கிஸ் பண்றான். அவ்வளவுதான் கியாவுக்கு ஒரு மாதிரி ஆக லியான் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வரான். எனக்கு ஒரே கிச்சு கிச்சா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ என் மேல இன்னும் கோவமா இருக்கியா, என்ன மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேக்குறான். அது நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லு, நான் ஆனபிள் பேய் பொம்மை மாதிரி இல்லன்னு சொல்லு. இதுக்கு லியான் சிரிச்சுட்டு, சரி சரி அவ்வளவுதானே, அது எல்லாமே சொல்றேன், ஆனா நீ இப்படி திரும்பி இருந்தா எப்படி, என்ன பார்த்து நேரா உட்காரு அப்படின்னு சொல்றான். இவன் நம்ம கியாவை அப்படியே திரும்பி பாக்க, அப்படியே கியாவோட கண்ணை பாத்துக்கிட்டே கிட்ட வந்து அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போக, நம்ம கியா அப்படியே திரும்பி பார்த்தா பக்கத்துல லியான் இல்லாம அந்த பொம்மை இருக்குது. அடச்சா இது எல்லாமே கனவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்மையை தூக்கி போடுறான். எப்பாடே உங்களுக்கு மட்டும் எப்படா கனவெல்லாம் இப்படி வருது, நம்ம கனவுல எப்ப பார்த்தாலும் இந்த பேய் துரத்துறது நாய் துரத்துறதுன்னு, இதை தவிர வேற எதுவுமே வரமாட்டேங்குது மக்களே. இந்த மாதிரி எல்லாம் கனவு உங்களுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஒருவேளை வந்திருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. இப்ப இங்க லியான் கியா கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஆனா கியான் மொபைல் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப அவனோட கபோர்ட்ல இவங்க ரெண்டு பேர் சின்ன வயசுல எடுத்த போட்டோ ஒண்ணு இருக்கு, அத கொஞ்ச நேரம் பாத்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ லியானுக்கு கண்டிப்பா கியாவை பிடிக்கும், ஆனா அவ ஏன் வேணாம்னு சொல்றாங்கறத நம்ம போக போக தான் பாக்கணும் மக்களே. இப்படி இந்த போட்டோவை பாத்துட்டு மறுபடியும் அவன் வேலை பண்ண ஆரம்பிக்க, அப்பா அவனோட மொபைலுக்கு யாரோ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அதுல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஜெமினி பார்ல கிரண் பிளே பண்ணுவாள அந்த வீடியோவா இருக்கு. அதை பாத்துக்கிட்டே நம்ம லியான சட்டலா சிரிச்சுட்டு, நீ என்கிட்டயே போய் சொல்லணும்னு நினைக்கிறியா, இப்படி சொல்லிட்டே இந்த போனை வச்சுட்டு ஆனபெல் அப்படிங்கிறான். ஆட பாவி, அப்பனா லியானுக்கு கியா தான் கிரண்ன்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இவன் நம்ம கிட்ட நல்ல பையன் மாதிரி நடிக்கிறான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் இவன் சொல்லாம அமைதியா இருக்கான், ஒருவேளை கியாவே இது எல்லாமே அவன் கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறானான்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோடே செமையா இருக்குல்ல மக்களே, அண்ட் நம்ம எல்லாம் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த கியூட்டி பாய் எபிசோட் 1 இங்கே முடியுது. இப்ப சொல்லுங்க எபிசோட் 1 பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கலாமா, அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு சூப்பர் கியூட் ஹாட்டான வீடியோல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.